Hi friends, welcome to Ifaya's Recipes and Vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு vlog தான் பார்க்க போறோம். இங்க பிரான்ஸ்ல வந்து ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. So first day ஸ்கூலுக்கு போறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். And இங்க இருக்கிற ஸ்கூல்ஸ் பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க போறோம். So வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ஸ்கூல்ஸ்லாம் எப்போவுமே வந்து மார்னிங் 8:30லேருந்து 9:00 அந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு சில ஸ்கூலில் வந்து 8:30 ஓப்பன் பண்ணுவாங்க, ஒரு சில ஸ்கூல் வந்து 9:00 அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே மெயினாக வந்து ஸ்கூல்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் கொடுப்பாங்க. ரொம்ப நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்காது, வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்கூல் தான். அண்ட் இங்கே வந்து நம்ம இஷ்டத்துக்கெலாம் நம்ம வந்து ஸ்கூல் செலக்ட் பண்ண முடியாது. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஸ்கூல் இருக்கோ அங்கே தான் நம்ம வந்து குழந்தைங்களை ஜாயின் பண்ணணும். இப்போ நேராக ஒரு பில்டிங் தெரியுதுல, அதுதான் வந்து ஸ்கூல். ஸோ இதுமாதிரி ரொம்ப பக்கத்துலேயே தான் கொடுப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டதுனால இன்னும் யாரும் வரலை. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் கிடையாது அண்ட் லஞ்ச் பேக்ஸ்லாம் கிடையாது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமும் வந்து ஸ்கூல் பேக்ஸும் கிடையாது. அதுக்கப்புறத்துலேருந்து தான் வந்து பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும். இன்கேஸ் ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா வந்து குழந்தைங்களை வந்து ஸ்கூலில் இருக்கிற கேன்டீன்லேயே நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுறணும். மற்ற பிள்ளைங்களை வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து லஞ்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம போய் விடணும். இப்போ தொற்று காரணமாக வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்தமாரி ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து லைன் போட்டிருக்காங்க. இங்கே வந்து குழந்தைங்க மோஸ்ட்டாக வந்து வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூலில் இருக்கிறதா ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களை வந்து ரொம்ப வந்து டம்ப் பண்ணாமல் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாகவே சொல்லி தருவாங்க. எவ்ரிடே கம்பல்சரியாக இங்கே வந்து ஃப்ரீ பீரியட் இருக்கும். அதே மாதிரி வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கே வந்து ஸ்விம்மிங் கிளாஸும் எல்லாம் பிள்ளைங்களுக்கும் சொல்லித்தருவாங்க. எக்ஸப்ட் வந்து ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் வந்து தவிர்த்துக்குவாங்க. மற்றபடி எல்லா குழந்தைகளுக்குமே வந்து இங்கே கம்பல்சரி ஸ்விம்மிங் கிளாஸ் வந்து எடுக்கப்படும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளாஸும் இருக்குது. எவ்ரி வீக் வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே சண்டே வந்து இங்கே எல்லாருக்குமே லீவு. பெரிய கிளாஸுங்களுக்கு மட்டும் வந்து வெனஸ்டே வந்து ஸ்கூலில் இருக்கும். மற்றபடி சின்ன சின்ன கிளாஸ் வந்து ப்ரைமரி ஸ்கூல்ஸ்க்கெலாம் வந்து கம்பல்சரி வெனஸ்டே சாட்டர்டே சண்டே லீவு. அது மட்டும் இல்லாமல் நடுவில் வந்து 2 weeks வந்து லீவ் விடுவாங்க. மோஸ்ட்டாக வந்து செப்டம்பர் அண்ட் ஜூன் வந்து ஃபுல் மந்த்தும் கிளாஸஸ் இருக்கும். அண்ட் வந்து ஜூலையில் வந்து வெக்கேஷன் விட்டுருவாங்க. டைம் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குழந்தைங்களுக்கு வந்து அந்த வெதருக்கு ஏற்ற கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டு அமைச்சா போதும். கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இவங்க தான் வந்து இந்த ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு எந்த கிளாஸ் எங்கே இருக்குன்றத நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்தமாரி சுச்சுவேஷனில் வந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. பட் இங்கே எல்லாமே வந்து சேஃபாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து கம்பல்சரியாக வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்கணும். இப்போ கிளாஸ் ரூம் கிட்டே வந்தாச்சு. இங்கே வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களை வந்து கிளாஸ் ரூம் கிட்டேயே வந்து நம்ம விடலாம். பெரிய கிளாஸ் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு வெளியிலே வந்து விட்டுட்டு போயிடணும். எல்லா கிளாஸ் வெளியிலையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நேம் போட்டு இந்தமாரி ஆங்கர் இருக்கும். ஸோ அவங்களோட ஜர்கின்ஸை வந்து இதில் மாட்டி வச்சுட்டு அவங்க கிளாஸ் ரூம்குள்ளே போயிடணும். இங்கே வந்து டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்க கூட வந்து ரொம்ப காமன் பொலைட்டாக இருப்பாங்க. அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப விரும்புவாங்க. இந்த தொற்று காரணத்துக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே வந்த உடனே வந்து கை கழுவ விடுறாங்க. இங்கே வந்து ப்ரைமரி ஸ்கூலோட கிளாஸஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய டாய்ஸும் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து குழந்தைங்க விளையாடுற கிச்சன் டாய்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கூட வச்சுருப்பாங்க. ஸோ குழந்தைங்க வந்து ஸ்டடீஸோடு சேர்த்து இந்த விளையாட்டும் சேர்த்து கற்றுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. போக போக பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்க செய்கிற இந்த மாதிரி கிராஃப்ட்டும் வந்து கிளாஸஸ் வெளியில் வந்து ஒட்டியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நீங்கள் இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப், பாய்.